சாப்டர் 7 பார்க்க போகிறோம். நியூ குவஸ்டின் அண்ட் ஐடியாஸ், த ஸ்டோரி ஆஃப் அ புத்தா. இப்போ புத்தாவோட பேர் என்னென்னா, ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தா கௌதமா. இப்போ வந்து என்னென்னா, இவங்க தான் என்னென்னா புத்திசமாக ஃபவுண்ட் பண்ணவங்க. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இந்த டைமில் என்னென்னா, பீப்புள்ஸோட லைஃப்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மகா ஜனபதாஸ் கிங்ஸ் வந்து என்னென்னா மோர் பவர்ஃபுல்லாக ஆகிறாங்க. நியூ சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகுது. லைஃப் ஆஃப் லைஃப்ஸ் வந்து வில்லேஜஸ்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து சில திங்கர்ஸ் வந்து என்னென்னா, சொசைட்டியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து லைஃப்னா என்ன, அதோட ட்ரூ மீனிங் என்ன, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டீப் நாலேஜ் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ புத்தா வந்து ஸ்மால் கன் சேர்ந்தவர். அந்த ஸ்மால் கன்னை சேர்ந்தவர் சாக்கியா கனா. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கனாவில் வந்து என்னென்னா கனா சங்கா. இங்கே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ரூல் பண்ணுவாங்கன்னு. அதில் ஒருத்தவர் தான் புத்தா. இவர் இருக்கிறது வந்து சாக்கிய கனா. இவர் வந்து என்னென்னா சத்ரியன், பிலாங்ஸ் டு அ சத்ரியன். இவர் வந்து யங் மேனாக இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. ரொம்ப வருஷமாக சுற்றி திரிகிறாரு. அவரோட அதர் திங்கர்ஸோட டிஸ்கஷன் பண்ணுறாரு. ஃபைனலி அவருக்கு என்னென்னா மெடிடேட் பண்ணுறாரு. அப்போ போத் கயா அப்படின்ற இடத்துல வந்து பீப்பிள் ட்ரீ கீழே மெடிடேட் பண்ணும்போது அவருக்கு என்லைட்மெண்ட், ஞான உதயம் வந்து பிறக்குது. அவர் என்னென்னா அங்கே இருந்து நெக்ஸ்ட் அவர் எல்லோரும் புத்தான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் அங்கே இருந்து சார்நாத் அப்படின்ற இடம் நியர் வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் பீப்புள்ஸுக்கு எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறாரு. அவர் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் ஃபுல்லாமே ட்ராவலிங், ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு, பீப்புள்ஸுக்கு டீச் பண்ணுறது, இந்த மாதிரியே அவரோட காலங்களை கழித்தார். இவர் வந்து என்னென்னா குஷினாரா அப்படின்ற இடத்துல வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ புத்தா வந்து என்னென்னா, லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் சஃபரிங் அண்ட் அன்ஹாப்பினஸ் தான். இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒரு இது மேலே ஆசைப்படுமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். சில நேரம் அது நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, நம்மளுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்போம். சில நேரம் இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தா சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா, நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்மளோட பீப்புள், நம்மளோட இருக்கவங்கக்கிட்ட நம்ம கைண்டாக இருந்துக்கணும். எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் கிட்ட கூட கைண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு திரும்ப நடக்கும். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. இப்போ புத்தா வந்து என்னென்னா, ஆர்டினரி பீப்புளுக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் தான் பேசினார். அந்த லாங்குவேஜ் என்னென்னா ப்ராக்ரிட். அதனால் நார்மல் பீப்புளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு புத்தா வந்து என்னென்னா, பீப்புள் யார் அவங்கள பற்றி யோசித்து பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அடுத்து த ஸ்டோரி ஆஃப் கிசகோட்டமி. இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஒரு விமன் இருக்காங்க கிசகோட்டமி. அவங்க வந்து என்னென்னா, அவங்க பையன் இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் அழுதுகிட்டே அந்த குழந்தைய தூக்கிட்டு யாராச்சும் என் பிள்ளைக்கு திரும்ப லைஃப் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ ஒரு கைண்ட் மேன் வந்து என்னென்னா புத்தாட்ட கொண்டு வராங்க. புத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மஸ்டர்ட் சீடு வந்து கொண்டுட்டு வா, நான் உன் குழந்தைய திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் திரும்ப போகிறாங்க. அப்போ என்னென்னா, புத்தா அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஆனால் நீ கொண்டு வர்ற வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் இறந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க போய் எல்லாருக்கிட்டையும் அந்த மதர் கேட்கும்போது, ஆனால் அந்த வீட்டில் யாராச்சும் ஒவ்வொரு வீடாக போகிறாங்க, அந்த வீட்டில் யாராச்சும் இறந்துருப்பாங்க. மதர், ஃபாதர், சிஸ்டர், கிராண்ட்பா, கிராண்ட்மா யாராச்சும் இறந்துருப்பாங்க. அதனால் புத்தா வந்து என்னென்னா மதருக்கு, அந்த சரோயிங் மதருக்கு சொல்கிறாங்கன்னா, எப்படினாலும் ஒருத்தவங்க பிறந்தால் இறந்து தான் போவாங்க, அதுக்கு நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த மதருக்கு வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. உப்னிஷேட்ஸ் வந்து அடுத்து பார்த்தோன்னா, இப்போ புத்தா வந்து ப்ரீச் பண்ணுற டைம்ஸில் அதர் திங்கர்ஸ் வந்து என்னென்னா, அதுக்கு கொஞ்சம் லிட்டில் இயர்லியர்,
அதர் திங்கர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டான க்வெஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அது என்னென்ன டிஃபிகல்ட்டான க்வெஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறோம், இந்த யூனிவர்ஸில் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பெர்மனண்ட்டாக ஒன்று இருக்குது, அதுதான் ஆத்மா, இண்டிவிஜுவல் சோல், பிரம்மன் ஆன் யூனிவர்சல் சோல், ஆத்மனும் பிரம்மனும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, இந்த ஐடியாஸ் எல்லாமே உப்னிஷேட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்ட் ஆஃப் அ லேட்டர் வேதிக் டெக்ஸ்டோட ஒரு பார்ட்டு தான். இப்போ உப்னிஷேட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அப்ரோச்சிங் அண்டு சிட்டிங் நியர். இங்கே வந்து என்னென்னா, இந்த டெக்ஸ்டில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து த விஷ்பேக்கர். இப்போ விஷ்பேக்கர் வந்து என்னென்னா, ரெண்டு சேஜஸ் வந்து இருக்காங்க. அந்த சேஜஸ் வந்து என்னென்னா ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் பார்த்தோன்னா ஷனாக்கா அண்டு பிரதாரின். இவங்க வந்து என்னென்னா யூனிவர்சல் சோலை வந்து என்னென்னா ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு பெக்கர் வந்து அவங்கக்கிட்ட சாப்பாடு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் பெக்கர் வந்து சொல்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இப்போ யாரை ஒர்க்ஷிப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த சேஜஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் யூனிவர்சல் சோலை வந்து ஒர்க்ஷிப் பண்ணோம். அப்போ யூனிவர்சல் சோல்னா இந்த என்டையர் வேர்ல்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேஜஸ் வந்து ஆமான்னு சொல்லிட்டு தலையார். அப்போ வந்து அந்த யூனிவர்சல் சோல்னா இந்த ஹோல் வேர்ல்டும் தானே, இதில் நானும் தானே அடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெக்கர் கேட்கும்போது என்னன்னா, அவங்க வந்து என்னன்னா அவங்களோட தப்பை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பெக்கருக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ உப்னிஷேட்ஸில் வந்து என்ன பார்த்தோன்னா, திங்கர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் அ திங்கர்ஸ் வந்து மென்ஸ், பிராமின்ஸ், ராஜாஸாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா விமன் திங்கர் வந்து கார்கி. இவங்க வந்து ராயல் கோர்ட்ஸில் நடக்கிற டிபேட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. புவர் பீப்புள்ஸ் வந்து இதில் இந்த டிஸ்கஷனில் ரொம்ப ரேராக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமஸான மென் இருக்காங்க, அவங்க வந்து சத்யகமா ஜபாலா. அவங்களோட மதர் வந்து ஜபாலி, அவங்க ஒரு ஸ்லேவ் விமன். இப்போ வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா ரியாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கள வந்து ஒரு பிராமின் டீச்சர் வந்து என்னென்னா கௌதமா, அவங்க வந்து இவங்கள ஸ்டூடெண்ட்டாக அசப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஒரு பின்னாடி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் திங்கராக வர்றாங்க. உப்னிஷேட்ஸில் இருக்க ஐடியாஸ்லாம் யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சங்கராச்சாரியா அப்படின்றவங்க தான் நிறைய ஐடியாஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பனினி த கிராமரியன். இப்போ வந்து பார்த்தோன்னா பனினி, இவங்க வந்து கிராமர், சான்ஸ்கிரிட்டுக்கு கிராமர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸை ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அல்ஜிப்ராவில் நம்ம படிக்கிறதுக்கெலாம் படிக்கிற ஃபார்முலாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சைனிசம். லாஸ்ட் ஆண்டு 24th தீர்த்தக்கரா வந்து வர்தமனா மகாவீர். இவர் தான் என்னென்னா 24th தீர்த்தக்கரா, லாஸ்ட் அண்டு 24th. இவங்க வந்து 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இவங்க ஒரு சத்திரியனை வந்து சார்ந்தவங்க, சத்திரிய குலத்தை வந்து சேர்ந்தவங்க. இப்போ இவர் வந்து என்னென்னா பிரின்ஸ் ஆஃப் அ லிஞ்சாவுஸ். இது வந்து பார்ட் ஆஃப் த வஜ்ஜி சங்கா, வஜ்ஜி சங்காவோட ஒரு பார்ட்டு தான் லிஞ்சாவுஸ். இவர் என்னென்னா ஏஜ் ஆஃப் 30 வந்து என்னென்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு, ஃபாரஸ்டில் வந்து இருக்கார். 12 அப்புறம் அவர் என்னென்னா அவர் தனிமையிலே வாழ்கிறாரு. அப்போ வந்து 12 அப்புறமா அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மென் அண்ட் விமன்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு ட்ரூத் வந்து தெரியணும்னா நீங்கள் ஹோமை விட்டு வெளியே வாங்க. என்னென்னா அகிம்சா ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். நாட் ஹர்ட்டிங் ஆர் கில்லிங் லிவிங் பீயிங்ஸை வந்து நம்ம கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆர்டினரி பீப்புள்ஸ் வந்து என்னென்னா மகாவீராவோட
டீச்சிங் அவங்களோட மகாவீர் அண்டு அவங்களோட ஃபாலோவர்ஸை டீச்சிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இவங்க பிராங்க்ரத் அந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து பிராங்க்ரத் வந்து என்னென்னா செவரல் ஃபார்ம்ஸில் இருக்குது. ரீஜியன்ஸை பொறுத்து அது வந்து என்னென்னா நேம் வைக்கிறாங்க. இப்போ பிராங்க்ரத் வந்து மகத்தால் வந்து பேசுனாங்கன்னா அதை வந்து அங்கே இருக்க வந்து பிராங்க்ரத்னு சொல்லலை, மகத்தி அப்படின்னு அந்த லாங்குவேஜை சொல்கிறாங்க. இப்போ மகாவீரா அவங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜைனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப்ஸ் தான் வாழ்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வந்து பெக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இவங்க அப்சொல்யூட்லி ஹானஸ்டாகவும் நெக்ஸ்ட் எந்த ஒரு திருட்டும் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து இவங்க என்னென்னா மென்ஸ் ஹேட் டு கிவ் அப் எவ்ரி திங். மென்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்னா துறவு நிலைக்கு வரணும் அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் தேர் கிளாத்ஸை கூட துறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். மோஸ்ட் மென் அண்ட் விமன்ஸுக்கு வந்து இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனாலும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்னென்னா அவங்க வீட்டை விட்டு வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சைனீஷம டீச் அண்ட் லேர்ன் டீச் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கும் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீச் பண்ணுறாங்க. நிறையா பீப்புள்ஸ் வந்து என்னென்னா இந்த மாங்ஸ் அண்ட் நன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைனீஸம் வந்து மேக்ஸிமம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ட்ரேடர்ஸ். ஃபார்மர்ஸ் வந்து என்னென்னா அவங்களோட க்ராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களை அங்கே இருக்க இன்செக்ட்ஸை வந்து என்னென்னா நம்ம கொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸில் சைனீஸம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா டு குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடம் ஃபுல்லாமே என்னென்னா ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மகாவீரா அண்டு தேர் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அடுத்து வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சதெல்லாம் என்னென்னா இப்போ வலப்பி இன் குஜராத் அந்த இடத்துல வந்து அவங்க எழுதி வச்சதெல்லாம் இருக்குது. த சங்கா போத் மகாவீரா அண்டு புத்தா வந்து என்னென்னா வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் நம்மளால் ட்ரூ நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியே வர்றவங்களுக்காண்டி என்னென்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காண்டி என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வைக்கிறாங்க. புத்திஸ்ட் சங்காவோட ரூல்ஸ் வந்து என்னென்னா புக்கில் வந்து ரிட்டன் ஆகியிருக்கு. அந்த புக் பேர் வினாயா பிட்டக்கா அந்த புக்கோட பேர். அடுத்து வந்து என்னென்னா மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு வந்து செப்பரேட் ரூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ எல்லா மென்ஸுமே என்னென்னா சங்காவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும். ஸ்லேவ்ஸ் அவங்களோட மாஸ்டர்ஸ், விமன்ஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு வரணும். ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட கிங் கிட்டே கேட்டுட்டு பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். மென்ஸ் அண்ட் விமன்ஸ் வந்து ஜாயின் சங்காவில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க சிம்பிள் லைஃப்ஸ் தான் வாழ்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெடிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் அண்ட் வில்லேஜுக்கு போய் பர்டிகுலர் டைமில் அவங்களுக்கான ஃபுட்டை வந்து கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க. இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா பிக்கூஸ் அண்டு பிக்குனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒருத்தவங்க என்னென்னா ஹெல்ப் பண்ணிக்கணும். அடுத்து அவங்களோட மெயின் கான்செப்ட் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள அங்கே இருக்க செட்டில்மெண்ட் ஏரியாவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்குன்னு மீட்டிங் வந்து சங்காவில் வந்து நடக்கும். இதில் யார் யார் சங்காவில் வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிராமின்ஸ், சத்ரியாஸ், மெர்ச்சன்ஸ், லேபரர்ஸ், பார்பர்ஸ், கோர்டிசன்ஸ் அண்ட் ஸ்லீவ்ஸ். இவங்க எல்லாருமே என்னென்னா இங்கே வந்து ஜாயின் ஆகிறாங்க. மெனி ஆஃப் புத்தாஸோட டீச்சிங்ஸை எல்லாத்தையுமே அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. சிலது வந்து என்னென்னா பியூட்டிஃபுல் போயம்ஸாக கம்போஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்ஸ் வந்து சங்காஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து மொனாஸ்ட்ரீஸ். இப்போ வந்து சைனா அண்டு புத்திஸ்லம் வந்து மாங்ஸ் வந்து அங்கே இருக்க துறவிகள் வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து மூவ் ஆகி போகிறாங்க இயர் ஃபுல்லாமே டீச் பண்ணுறதுக்காண்டி. அதனால அவங்க வந்து சில நேரம் வந்து ரெய்னி சீசன்லாம் சில இடத்துல தங்குற மாதிரி வரும். அப்போது வந்து என்னென்னா டெம்பரவரி ஷெல்டர்ஸ் வந்து அவங்களுக்கு
பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க கார்டன்ஸில், இல்லாட்டி அவங்க வந்து ஹில்லி ஏரியாஸில் இருந்தால் கேவ்ஸில் வந்து இருந்துடுறாங்க. இப்போ நிறையா மாங்ஸ் அண்ட் நன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க என்னென்னா, அவங்களுக்கான பெர்மனன்ட் ஷெல்டர்ஸை வந்து உருவாக்குறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஹாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயர்லியராக விஹாராஸ் வந்து உட்டன் பிரிக்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஹில்ஸ் கேவ்ஸில் வந்து என்னென்னா இருந்தாங்க. வெஸ்ட் இண்டியாஸில் பார்த்தோன்னா கேவ்ஸில் வந்து இருந்தாங்க. இப்போ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரிவர்ஸ் வந்து என்னென்னா அதோட நேம்ஸை வந்து லாஸ் பண்ணிடுது. என்னென்னா ஓஷனில் போகும்போது அது ரிவர் நான் சொல்கிறோம், அது வந்து என்னென்னா ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி உங்களோட இப்போ வீட்டெல்லாம் விட்டுட்டு வரும்போது நம்மளோட வர்ணா ரேங்க்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே மறந்து நீங்கள் ஒரு துறவியாக வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அந்த விஹாராஸ். இது வந்து என்னென்னா அதுக்கான லேண்ட் வந்து ரிச் மர்ச்சன்ட் லேண்ட் ஓனர்ஸ் ஆர் கிங்ஸ் வந்து லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் அங்கே வந்து அவங்களுக்கான ஃபுட்டு கிளாத்து மெடிசின்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது பீப்புள்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க. புத்திசம் வந்து இந்தியா ஃபுல்லாக இந்தியாவுக்கு அப்புறமும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரீஸ்லேயும் புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த சிஸ்டம் ஆஃப் ஆஷ்ரமாஸ் இப்போ வந்து என்னென்னா புத்திஸ் அண்டு சைனீஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதனால் பிராமின்ஸ் வந்து என்னென்னா சிஸ்டம் ஆஃப் ஆஷ்ரமாஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ஆஷ்ரமான்றது ஒரு பிளேஸ் இல்லை, என்னென்னா பீப்புள்ஸ் வந்து மெடிடேட் பண்ணுற வாழ்கிற ஒரு பிளேஸ் இல்லை, இது என்னென்னா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபோர் ஆஷ்ரமாஸ் பிரம்மச்சாரியா கிரீஹஸ்தா வர்ணப்பிரஸ்தா அண்டு அடுத்து சந்நியாசா. இங்கே வந்து இப்போ பிராமின் சத்ரியன் வைஷ்யாஸ் இவங்களாம் சிம்பிள் லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா பிரம்மச்சாரியாஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்ஸ் இருக்கிறவங்க வந்து கிரீஹாஸ்தாவில் இருப்பாங்க. அடுத்து என்னென்னா ஃபாரஸ்ட் அண்டு மெடிடேட் பண்ணுறவங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறவங்க வனப்பிரஸ்தாவில் இருப்பாங்க. அடுத்து வந்து எதுவுமே வேண்டாம் எவ்ரி திங்கை வந்து எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து சந்நியாசால இருப்பாங்க. அவங்க வந்து சந்நியாசின்ஸ் வந்து சந்நியாசால இருப்பாங்க. இப்போ ஆசிரமத்தில் வந்து என்னென்னா மென்ஸ் வந்து என்னென்னா என்ன பண்ணலான்னா வேதாஸ் வந்து படிக்கலாம், சாரி அவங்க வந்து என்னென்னா மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணலாம். விமன்ஸ் வந்து வேதாஸ் வந்து படிக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எந்த ஆசிரமாஸை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அந்த இதுக்கு தான் இவங்களும் போகணும், விமன்ஸும் போகணும், அந்த ஆசிரமாஸ்க்கு தான் விமனும் போகணும். ஜொராஸ்டர் ஈரானியன் ப்ரொபட் இவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, இவங்க டீச்சிங்ஸ் எல்லாமே புக்கில் இருக்குது, அபாஸ்டா அப்படின்ற புக்ஸில் இருக்குது. இது வந்து இந்த லாங்குவேஜ் ஆஃப் அபாஸ்டாவும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே வேதாஸோட சிமிலராக தான் இருக்குது. அடுத்து வந்து இவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு குட் தாட்ஸ் குட் வேர்ட்ஸ் குட் டீட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, குட் திங்கிங் கொடுத்துருக்காங்க, ரூல் ஆஃப் ட்ரூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்மளுக்கு என்னன்னா ஒரு அமைதி மன சாந்தி திருப்தி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மோர் தென் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் சொராஸ்ட்ரியனிசம் வந்து என்னன்னா ஈரானில் வந்து மேஜர் ரிலீஜியனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் பீப்புள்ஸ் வந்து ஈரானில் இருந்து மைக்ரேட் ஆகி அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறி போகிறாங்க. குஜராத் மகாராஷ்டிரா ரீஜியன்ஸ்லாம் வந்து செட்டில் ஆகிறாங்க. அடுத்து புக் பேக்கில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. புத்தா என்கரேஜ்டு அனிமல் சாக்ரிஃபைஸ். அனிமல் சாக்ரிஃபைஸை புத்தா வந்து என்கரேஜ் பண்ணாதானா, இல்லை ஃபால்ஸ். சார்நாத் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வாஸ் த பிளேஸ் வேர் புத்தா தாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் புத்தா வந்து அங்கே தான் சார்நாத் அப்படின்ற இடத்துல தான் டீச் பண்ணாங்களானா, எஸ் ட்ரூ. அப்புறம் வந்து புத்தா தாட் த கர்மா ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் அவர் லைஃப்ஸ். கர்மாவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லைன்னு சொன்னாங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லலை, இது ஃபால்ஸ். ஏன்னா கர்மா வந்து பிலீவ் பண்ணாங்க. புத்தா அட்டைன் என்லைட்மெண்ட் அட் போத்கயாவில் வந்து புத்தாவுக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடச்சிச்சு, இது வந்து ட்ரூ. அடுத்து உப்னிஷேட் திங்கர்ஸ் பிலீவ் தட் ஆத்மன் அண்ட் பிரம்மன் வேர்
அல்டிமேட்லி ஒன், ரெண்டுமே ஆத்மானும் பிரம்மனும் ஒன்று தான் உப்னிஷேட்ஸ் வந்து நம்பினாங்க. இது வந்து ட்ரூ. தேங்க்யூ. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.